அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம நிலைமின் தூண்டல் பற்றியும் மின் காப்பு பொருட்கள் பற்றியும் மின் காப்பு வலிமை மற்றும் மின்தேக்கிகள் அவற்றினுடைய பயன்கள் கூர்முனைகளினுடைய செயல்பாடு வேண்டிகிராஃப் மின்னியற்றி ஆகியவற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் நம்ம நிலைமின் தூண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடுதல் இன்றியே ஒரு பொருளை மின்னேற்றம் பெற செய்யக்கூடிய நிகழ்விற்கு பேர் நிலைமின் தூண்டல் எனப்படும். இப்போ ஒரு பொருளை தொடாமல் எப்படி நம்ம மின்னேற்றம் செய்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மின் கடத்தா தாங்கி மீது மின்னூட்டமற்ற கோள வடிவ கடத்தி ஒன்றை கருதுவோம். அப்போ அந்த கோள வடிவ கடத்தியில் பார்த்தீங்கன்னா நேர் மின்னூட்டமும் எதிர் மின்னூட்டமும் சமமாக பரவி இருக்கும். அதனால் அதனுடைய நிகர மின்னூட்டம் சுழியாக அமையும். ஒரு எதிர் மின்னூட்டம் பெற்ற தண்டு ஒன்றை அந்த கோளத்தின் அருகில் கொண்டு வரும்போது அந்த கோளத்தில் இருக்கக்கூடிய நேர் மின்னூட்டங்கள் அந்த எதிர் மின்னூட்டம் பெற்ற தண்டிற்கு அண்மை தொலைவில் வரும். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் சேய்மை தொலைவிற்கு தள்ளப்படும். படம் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேய்மை தொலைவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோளத்தை வந்து புவி இணைப்பு கொடுத்துட்றோம். புவி இணைப்பு கொடுத்த உடனே அந்த எலக்ட்ரான்கள் எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருந்தாலும் அந்த எலக்ட்ரான்கள் ஃபுல்லாகவே தரை இணைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதுனால எல்லா எலக்ட்ரான்களும் தரைக்கு போய் சேர்ந்துடும். அப்போ நேர் மின்னூட்டங்கள் எல்லாமே அந்த எதிர் மின்னூட்டம் பெற்ற தண்டினுடைய ஈர்ப்பு விசையில் இருப்பதால் அந்த நேர் மின்னூட்டம் தரை இணைப்பிற்கு போகாது. அப்போ அந்த நேர் மின்னூட்டம் மட்டும் அந்த எதிர் மின்னூட்டம் பெற்ற தண்டிற்கு அருகிலே தங்கிடும். இப்போ மூன்றாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தரை இணைப்பு எடுக்கப்பட்டிருக்கும். அந்த தரை இணைப்பை எடுத்த உடனே நம்ம அந்த எதிர் மின்னூட்டம் பெற்ற தண்டையும் விளக்கிடுறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேர் மின்னூட்டம் அந்த கோளத்தில் சீராக எல்லா இடத்துலையும் பரவியிருக்கும். அப்போ இதன் மூலம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோளத்தை தொடவே இல்லை, ஆனால் அந்த கோளத்தில் நம்ம வந்து நேர் மின்னூட்டம் பெற்ற துகளை உருவாக்கி இருக்கோம். இந்த மாதிரி தொடுதல் இன்றியே ஒரு பொருளை மின்னேற்றம் செய்யக்கூடிய நிகழ்விற்கு பேர் தான் நிலைமின் தூண்டல் எனப்படும். இப்போ நம்ம வந்து மின்காப்பு பொருட்கள் அல்லது மின் கடத்தா பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். மின் காப்பு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னூட்டத்தை கடத்துறதுக்கு காரணம் அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய கட்டற்ற எலக்ட்ரான்கள் தான் காரணம். ஆனால் மின்காப்பு பொருட்களில் பார்த்தீங்கன்னா கட்டற்ற எலக்ட்ரான்கள் இருக்காது, அதனால தான் அது வந்து மின்னோட்டத்தை என்ன பண்ணாது, கடத்தாது. அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காப்பு பொருளுடைய எலக்ட்ரான்கள் அதன் அணுக்களால் கட்டுண்டு இருக்கும், அதனால் கட்டற்ற எலக்ட்ரான்கள் இருக்காது, அதனால் அது மின்னோட்டத்தை கடத்தாது. அப்போ எடுத்துக்காட்டால் எபோனைட், கண்ணாடி, மைக்கா போன்ற பொருட்களில் எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த எலக்ட்ரான்கள்லாம் அணுக்களோட கட்டுண்டு இருக்கிறதுனால கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை இருக்காது, அதனால் அது மின்னோட்டத்தை கடத்தாது. மின்காப்பு பொருட்கள் வந்து மின் முனையுள்ள மூலக்கூறுகள் அல்லது மின் முனைவற்ற மூலக்கூறுகளால் ஆனது. மின் முனைவற்ற மூலக்கூறுகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் மின் துகள்களினுடைய மின்னூட்ட மையமும் எதிர் மின் துகள்களுடைய மின்னூட்ட மையமும் ஒரே புள்ளியில் பொருந்தி அமைகின்ற மூலக்கூறு மின் முனைவற்ற மூலக்கூறு எனப்படும். இந்த மின் முனைவற்ற மூலக்கூறுகள் வந்து நிலைத்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றிருப்பது இல்லை. எடுத்துக்காட்டால் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த எல்லாமே நிலைத்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றிருப்பது இல்லை. அப்போ நார்மலாக இந்த மின் முனைவற்ற மூலக்கூறுகளில் பார்த்தோம்னா புற மின்புலத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நேர் மின்னூட்டத்தினுடைய ஈர்ப்பு மையமும் எதிர் மின்னூட்டத்தினுடைய ஈர்ப்பு மையமும் சிறிய இடைவெளியை கொண்டு பிரித்து வைக்கப்படுகின்றன. அந்த மூலக்கூறுகளினுடைய இருமுனை திருப்புத்திறனை பார்த்தீங்கன்னா மின்புலத்தினுடைய திசையிலேயே என்ன பண்ணப்பட்டிருக்கு, ரெண்டாம் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நேர் மின்னூட்டத்தினுடைய ஈர்ப்பு மையம் எதிர் மின்னூட்டத்தினுடைய ஈர்ப்பு மையம் புலத்தினுடைய திசையிலேயே ஒருங்கமைக்கப்படுகிறது. அப்போ புற மின்புலத்தால் மின்காப்பு பொருளினுடைய மின் முனைவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம அறியலாம். அடுத்து மின் முனையுள்ள மூலக்கூறு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேர் மின்னூட்டத்தினுடைய ஈர்ப்பு மையமும் எதிர் மின்னூட்டத்தினுடைய ஈர்ப்பு மையமும் ஒன்றாக பொருந்தி அமையாத மூலக்கூறை நம்ம மின் முனைவுள்ள மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா H2O, N2O, HCl, NH3 இது எல்லாமே மின் முனைவுள்ள மூலக்கூறுகள். இந்த மின் முனைவுள்ள மூலக்கூறுகளுக்கு எல்லாமே நிலையான இருமுனை திருப்புத்திறனை பெற்றிருக்கும். இவை புற மின்புலம் கொடுக்கப்படாத நிலையிலையும் அந்த இருமுனைகள் வெவ்வேறு திசையில் அந்த இருமுனைகளுடைய திருப்புத்திறன் அமைந்திருக்கும். அதனால் அவற்றினுடைய நிகர மின்புலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புற மின்புலம் செயல்படாத போது அந்த மின் இருமுனைகள் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வெவ்வேறு திசையில் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கு, அதனால் அவற்றினுடைய நிகர மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்கும். ஆனால் புற மின்புலம் கொடுத்த உடனே அந்த இருமுனைகள் எல்லாமே மின்புலத்தினுடைய திசையில் ஒருங்கமைவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரே திசையில் ஒருங்கமைக்கப்படக்கூடிய நிகழ்விற்கு பேர் மின் முனைவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மின் முனைவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காப்பு பொருளில் ஓரலகு பருமனில் தூண்டப்படும் மொத்த இருமுனையினுடைய திருப்புத்திறன் முனைவாக்கம் எனப்படும்.
மின்காப்புகளில் முனைவாக்கமானது புற மின்புலத்தினுடைய வலிமைக்கு நேர் தகவில் இருக்கும். நீங்கள் மின்புலம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா முனைவாக்கம் அதிகமாக இருக்கும், மின்புலம் கம்மியாக கொடுத்துருந்தீங்கன்னா முனைவாக்கம் கம்மியாக இருக்கும். அதை ஈக்குவேஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கணும். பி வெக்டார் ஈக்குவல் டு சை இ இன்ட்டு இ எக்ஸ்டர்னல் வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இங்கே சை இ என்பது மின் ஏற்பு திறன் மாறிலி. இப்போ மின்காப்பின் உள்ளே மின்புலம் எப்படி தூண்டப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சாதாரண கடத்தி ஒன்றை புற மின்புலத்தில் வைக்கும்போது அதில் உள்ள மின் துகள்கள் ஒருங்கமைக்கப்பட்டு அதனால் உருவாகும் அகம் மின்புலமானது நம்ம கொடுக்கக்கூடிய புற மின்புலத்திற்கு சமமாக இருக்கும். அப்போ புற மின்புலத்திற்கு சமமாக இருக்கும்போது நிகர மின்புலம் வந்து என்னவாக இருக்கும், சுழியாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புற மின்புலம் கொடுக்கப்படாத போது இருமுனைகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசையில் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம புற மின்புலம் எக்ஸ்டர்னல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மின் இருமுனைகள் ஒரே திசையில் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கக்கூடியது இ எக்ஸ்டர்னலும் உள்ள உருவான அக மின்புலம் இ இன்டர்னலும் ரெண்டும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிரெதிர் திசையில் இருக்கும். இது வந்து ஒரு மின் கடத்தியில். இதே இது ஒரு மின் தேக்கிக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதிரெதிர் மின்னூட்டம் பெற்ற இரு தகடுகளுக்கிடையே ஒரு செவ்வக வடிவ மின்காப்பு பாலம் வைக்கணும்னா அந்த தட்டுகளுக்கு இடையே நிலவக்கூடிய சீரான மின்புலமானது புற மின்புலத்தை விட கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம அப்ளை பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு இ எக்ஸ்டர்னலை காட்டிலும் இ இன்டர்னல் வந்து மிக குறைவாக இருக்கும். அப்போ எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா, இப்போ உராய்வுனால மின்னூட்டம் பெற்ற பலூன் வந்து எதில் ஒட்டும் அப்படின்னா செவத்தில் ஒட்டும். அப்போ பலூனை தேய்க்கும் போது பலூன் வந்து என்ன மின்னூட்டம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் மின்னூட்டம் பெற்றது துகளை மாறும். அப்போ அதை செவுத்திற்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த செவுத்தில் நேர் மின்னூட்டம் வந்து தூண்டப்படும். அப்போ அந்த நேர் மின்னூட்டம் தூண்டப்படுறதுனால இந்த பலூன் வந்து அந்த செவுத்தோட என்ன பண்ணும், ஒட்டிக்கொள்ளும். மின்காப்பு வலிமை. மின்காப்பிற்கு அளிக்கப்படும் புற மின்புலம் அதிக வலிமை வாய்ந்ததாக இருந்தால் அது அணுக்களில் உள்ள எலக்ட்ரான் கட்டமைப்பை உடைத்து அந்த கட்டுண்ட மின்துகளை கட்டுரா மின்துகளாக ஆக்குகிறது. இந்த நிலையில் மின்காப்பு பொருளினுடைய மின்னோட்டத்தை கடத்த ஆரம்பிக்கிறது. இதையே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மின்காப்பு முறிவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறிவானது ஏற்படும் முன் மின்காப்பு ஒன்று தாங்கக்கூடிய பெரும மின்புலத்தை தான் நம்ம வந்து மின்காப்பு வலிமை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக காற்றினுடைய மின்காப்பு வலிமை 3×10⁶ வோல்ட் மீட்டர் பவர் -1. இதற்கு அதிகமான மின்புலத்தை நம்ம கொடுக்கும்போது காற்றில் அந்த பொறி உருவாகும். இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களான மைக்கா, டெஃப்லான், காகிதம், பைரக்ஸ் கண்ணாடி, காற்று ஆகியவற்றினுடைய மின்காப்பு வலிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மின்தேக்கிகளை பற்றி பார்க்க போகிறோம். மின்தேக்கி என்பது மின்னாற்றலை மற்றும் மின்துகள்களை சேமிக்கக்கூடிய ஒரு சாதனம். இது வந்து பல எலக்ட்ரானியல் சுற்றுகளில் நம்மளுக்கு பயன்படுது இந்த மின்தேக்கிகள். இப்போ ஒரு மின்தேக்கியினுடைய அமைப்புன்னு பார்த்தோன்னா இரண்டு இணையான கடத்திகள் சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது மின்தேக்கி அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ மின்தேக்கிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரண்டு மின் தகடுகளுக்கு வந்து வி மின்னழுத்த வேறுபாடு கொடுக்குறோம். அப்போ இந்த வி மின்னழுத்த வேறுபாடானது எதிர்மின் கொடுக்கறது மைனஸ் கியூவை வந்து அந்த பிளேட்டில் போய் தூண்டும், ப்ளஸ் கொடுக்கக்கூடிய தகடுக்கு போய் ப்ளஸ் மின்னூட்டங்கள் சேரும். இது ஒரு மின்னழுத்தத்தை உருவாக்கும். அப்போ இந்த மின்கலன் கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது அந்த இரு தகடுகளுக்கு இடையே நிலவும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் அதிகமானால் அந்த மின்னூட்டமும் அதிகமாகும். அதாவது உருவாகக்கூடிய மின்னூட்டமானது நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். கியூ நேர்த்தகவு வி, அல்லது கியூ ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதலாம், சி வி அப்படின்னு எழுதலாம். இங்கே சி என்பது தகவு மாறிலி. அப்போ ஒரு கடத்தியினுடைய மின்தேக்கு திறன் என்பது கடத்திக்கு அளிக்கப்படும் மின்னூட்டத்திற்கும் அதனால் கடத்தியில் உருவாகக்கூடிய மின்னழுத்தத்திற்கும் இடையே உள்ள தகவு என வரையறை செய்யலாம். இப்படி மின்தேக்கு திறனுடைய அலகு பார்த்தீங்கன்னா கூலும் பெர் வோல்ட், கூலும் வோல்ட் பவர் -1 எழுதலாம், அல்லது ஃபேரட். ஃபேரட் இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஃபேரடேங்கிறதுனால அவருடைய நினைவாக கூலும் வோல்ட் பவர் -1 நம்ம ஃபேரடுன்னு சொல்லலாம். ஃபேரட் என்பது மிகப்பெரிய அளவு. அதில் மிக சிறிய அளவுகளாக நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரோ ஃபேரட். ஒரு மைக்ரோ ஃபேரடுங்கிறது 10⁻⁶ ஃபேரடிற்கு சமம், மற்றும் பிக்கோ ஃபேரட் ஒரு பிக்கோ ஃபேரட் ஈக்குவல் டு 10⁻½ ஃபேரடிற்கு சமம். இப்போ மின்தேக்கியினுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா இரண்டு கோடுகள், சமமான கோடுகள். நம்ம மின்கலத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு பெருசாகவும் ஒரு கோடு சிறுசாகவும் குறியீடை பயன்படுத்துவோம். ஆனால் மின்தேக்கிக்கு நம்ம வந்து இரண்டு சமமான கோடுகளை வந்து குறியீடை பயன்படுத்துவோம். மின்தேக்கிகள் வந்து பலவித வடிவங்கள்லையும் கிடைக்கிது. அப்போ என்னென்ன உருளை வட்டு வடிவங்களில் கிடைக்கிறது, பல்வேறு வகைகள்லையும் கிடைக்கிது. டேண்டலம், பீங்கான், மின்பகு தேக்கிகள் போன்ற வகைகளிலும் நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம வந்து இணைத்தட்டு மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறனை பார்க்க போகிறோம்.
இரண்டு தகடுகள் வந்து அவற்றினுடைய பரப்பளவு ஏ அவற்றுக்கிடையே உள்ள இடைத்தொலைவு டி அப்படிங்கிற ஒரு மின்தேக்கியை நம்ம கருதுறோம். இடைப்பட்ட இடத்துல மின்புலம் இ என்னவா இருக்கும் அப்படின்னா சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படியே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இதனுடைய பரப்படர்த்தி சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், கியூ பை ஏ அப்படின்னு தெரியும். பரப்பளவை பொறுத்து டி ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப அதிகங்கிறதுனால ஈக்குவல் டு நம்மளுக்கு கியூ பை ஏ இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படிங்கிற சமன்பாடு பொருந்தும். நம்மளுக்கு ஏற்கனவே மின் அழுத்தம் வி ஈக்குவல் டு இடின்னு தெரியும். அப்போ இந்த இ மதிப்பை கொண்டு போய் அந்த மின்னழுத்தத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வி ஈக்குவல் டு இடி. அப்போ அது இதற்கு சமம், கியூடி பை ஏ எப்சிலான் நாட்டிற்கு சமம். அப்போ நம்மளுக்கு கியூவும் தெரியும் வியும் தெரியும், அதை கொண்டு போய் பிரதியிட்டோம்னா மின்தேக்கு திறன் கிடச்சிரும். அப்போ சி ஈக்குவல் டு கியூ பை வி சமன்பாட்டில் கொண்டு போய் விக்கு பதிலாக கியூடி பை ஏ எப்சிலான் நாட்டுங்கிறத பிரதியிடுறோம். அப்போ நம்மளுக்கு சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த சமன்பாடு சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படிங்கிற சமன்பாட்டிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கடத்தியினுடைய மின்தேக்கு திறனானது அந்த கடத்தியினுடைய பரப்பிற்கு நேர்த்தகவிலும் அவற்றினுடைய இடைத்தொலைவுக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மின்தேக்கியில் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றல், இப்போ இரண்டு மின்தகடுகளை ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டு நம்ம ஒரு மின்தேக்கியை உருவாக்குறோம். அந்த மின்தேக்கியானது ஒரு வி மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்கலனோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வி மின்னழுத்த வேறுபாடு கொடுத்த உடனே ஒரு பிளேட்டில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மைனஸ் கியூ எலக்ட்ரான்கள் இடம்பெயர்வு செய்கிறது. அப்போ இந்த மைனஸ் கியூ எலக்ட்ரான்கள் இங்கே இருந்து அடுத்த பிளேட்டுக்கு போகிறதுக்கு செய்யப்பட்ட வேலை தான் இந்த வேலையை செய்கிறது வந்து நம்ம கொடுத்த மின்னழுத்தம். அப்போ அந்த மின்னழுத்த வேறுபாடு வி கொடுத்துருக்கோம், அதுதான் என்ன பண்ணுது வேலையை, மைனஸ் கியூ எலக்ட்ரான்களை ஒரு தகட்டில் இருந்து இன்னொரு தகட்டிற்கு நகர்த்துது. அப்போ இது நகர்த்துவதற்கு ஒரு தகட்டிலிருந்து இன்னொரு தகட்டிற்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை தான் அந்த மின்தேக்கியில் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றல். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யப்பட்ட சிறிய வேலை டிடபிள்யூ ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், வி இன்ட்டு டிக்யூ அப்படின்னு எழுதலாம். நம்மளுக்கு ஏற்கனவே வி ஈக்குவல் டு கியூ பை சி அப்படிங்கிறது தெரியும். அப்போ மின்தேக்கியை மின்னேற்றம் செய்ய தேவைப்படும் மொத்த வேலைங்கும் போது டிடபிள்யூவை இன்டகிரேஷன் பண்ணணும் ரெண்டு சைடும். அப்போ டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணால் டபிள்யூ கிடைக்கும். அப்போ கியூ பை சி இன்ட்டு டிக்யூ எதுலேருந்து, ஜீரோலேருந்து கியூக்கு இன்டகிரேஷன் போட்டோம்னா அப்போ கியூ ஸ்கொயர் பை டூ சி அப்படின்னு கிடைக்கும். இந்த வேலை தான் வந்து நிலை மின்னழுத்த ஆற்றலாக யூஇயாக மின்தேக்கியில் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்போ மின்தேக்கியில் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றலானது யூஇ ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை டூ சி, அப்போ ஈக்குவல் டு ஹாஃப் சிவி ஸ்கொயர், ஏன்னா கியூ வந்து சிவியிற்கு சமம். இவ்வாறு சேமிக்கப்படக்கூடிய ஆற்றலானது மின்தேக்கு திறனுக்கும் தட்டுகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாட்டின் இருமடிக்கும் நேர்த்தகவில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல் இந்த சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், யூஇ ஈக்குவல் டு ஹாஃப் எப்சிலான் நாட் ஏ பை டி இன்ட்டு இடி ஸ்கொயர், ஹாஃப் சிவி ஸ்கொயர்னு ஃபார்முலாவில் சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் ஏ பை டியும் விக்கு பதிலாக இடியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஹாஃப் இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு ஏடி இன்ட்டு இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இதில் ஏடின்னு பார்த்தீங்கன்னா மின்தேக்கியினுடைய தட்டுகளுக்கு இடையே உள்ள பகுதியினுடைய பருமன். அப்போ ஓரளவு பருமனில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூஇ ஈக்குவல் டு மொத்த மின்னழுத்த ஆற்றல் பை வியால் வகுக்கணும். அப்போ யூஇ ஈக்குவல் டு ஹாஃப் எப்சிலான் நாட் இன்ட்டு இ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் மின்தேக்கியினுடைய தட்டுகளுக்கிடையே உள்ள இடைவெளியில் நிலவும் நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். மின்தேக்கியினுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், டிஜிட்டல் கேமராவில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் விழுகும். அப்போ அந்த ஃப்ளாஷ் லைட் தெரிப்பொலி அப்படின்னு சொல்கிறது, அந்த தெரிப்பொலி வெளிப்படுவதற்கு அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தெரிப்பு மின்தேக்கி அப்படிங்கிற ஒரு வகை மின்தேக்கியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலே காரணம். இதய நிறுத்தம் கார்டியாக அரெஸ்டில் இதய உதறலை நீக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அந்த அதிக அளவான மின்னாற்றலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அதில் எவ்வளோ வோல்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 2000 வோல்ட் அளவிலான அதிக மின்னழுத்தம் மின்னேற்றம் செய்யப்பட்ட 175 மைக்ரோஃபேரட் கொண்ட ஒரு மின்தேக்கி தான் அதில் பயன்படுது. அப்புறம் தானியங்கு எந்திரங்களில் மற்றும் எரிபொருள் ஈட்டும் அமைப்புகளில் தீப்பொறியை உருவாவதை தடுக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி வோல்டேஜ் ஸ்டெபிலைசரில் மின் வழங்குகளில் மின்திறன் ஏற்ற இறக்கத்தை குறைப்பதற்கும் அவற்றினுடைய பயனுறு திறனை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மின்தேக்கிகள் பயன்படுகிறது. வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் நம்ம இது பண்ணுறதுக்காக தான் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டெபிலைசர்லேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு வகையான மின்தேக்கிகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்து மின்தேக்கிகளில் மின் காப்புகளினுடைய விளைவு என்ன? இப்போ மின்தேக்கினா நம்மளுக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும், ரெண்டு தகடுகள் சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு மின்தேக்கி.
இப்போ மின்தேக்கிகளுக்கு இடையே மின்காப்பு பொருளை ரெண்டு வெவ்வேறு நிலைகளில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புகுத்தலாம். ஒன்று, அந்த மின்தேக்கி வந்து மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையிலையும் மின்காப்பு பொருளை செலுத்தலாம். மின்கலனுடன் இணைக்கப்படாத நிலையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி எப்படி செயல்படுதுங்கிறது. அப்போ ஏ குறுக்குவெட்டு பரப்புடைய இரு இணைத்தட்டுகள் டி தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அதற்கு வி நாட் என்ற அளவு மின்கலனுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ வி நாட் அளவு மின்னழுத்தம் கொடுக்க உடனே அந்த பிளேட்டுக்கு வந்து கியூ நாட் அளவு மின்னூட்டம் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில் கடத்தியினுடைய மின்தேக்கு திறன் சி நாட் ஈக்குவல் டு கியூ நாட் பை வி நாட் அப்படிங்க. இப்போ இந்த மின்கலனுடைய இணைப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம், துண்டிச்சிடறோம். இப்போ மின்காப்பு பாலம் ஏதேனும் ஒரு மின்காப்பு பாலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதற்குள்ளே செலுத்துகிறோம். அப்போ இந்த மின்காப்பு பாலத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மின்புலம் இ நாட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ மின்காப்பு பொருளை செலுத்தின உடனே மின்புலம் என்ன ஆகும், அதனுடைய புது மின்புலம் இ எப்சிலான் நாட் ஆர் உட்புகுத்திறன் இருக்கக்கூடிய ஒரு மின்காப்பு பொருளை உள்ளே புகுத்தியிருக்கோம். அப்போ புதுசாக உருவாகக்கூடிய மின்புலம் இ ஈக்குவல் டு இ நாட் பை எப்சிலான் ஆர் அப்படின்னு மாறும். நம்மளுக்கு ஏற்கனவே எப்சிலான் நாட் ஆர் வந்து காற்றுக்கு மட்டும்தான் ஒன்று, மற்றதற்கு காற்றை விட ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அப்போ ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால இ வந்து இ நாட்டை விட குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இ குறைவாக இருக்கும்போது மின்னழுத்தம் என்னாகும், மின்னழுத்தத்திற்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், வி ஈக்குவல் டு இ இன்டு டி. அப்போ மின்னழுத்தமும் மின்புலமும் நேர்த்தகவு. அப்போ மின்புலம் குறையுது அப்படின்னா மின்னழுத்தமும் என்னாகும், குறையும். அப்போ எந்த அளவில் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு வி நாட் பை எஃப்சிலான் ஆர் அளவு குறையும். இப்பையும் எஃப்சிலான் நாட் ஆர் மதிப்பு வந்து ஒன்றை விட அதிகம், அதனால் மின்னழுத்தமும் என்னாகும், குறையும். மின்னழுத்தம் மின்தேக்கு திறனுக்கு என்ன தகவு, எதிர் தகவில் இருக்குது. அப்போ மின்தேக்கு திறன் என்னாகும், அதிகரிக்கும். அப்போ ஃபார்முலாவில் சி ஈக்குவல் டு கியூ நாட் பை வி, அப்போ அதில் போட்டோம்னா எப்சிலான் நாட் ஆர் இன்டு சி நாட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதுக்கடுத்து அக ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்காப்பை நுழைக்கும் முன்னாடி மின்தேக்கியில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ நாட் ஈக்குவல் டு ஒன் பை டூ கியூ நாட் ஸ்கொயர் பை சி நாட் அப்படின்னு இருக்கும். அதை நுழைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஈக்குவல் டு ஒன் பை டூ கியூ நாட் ஸ்கொயர் பை சி. அப்போ சிக்கு பதிலாக மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னா ஒன் பை டூ கியூ நாட் ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் ஆர் இன்டு சி நாட் அப்படிங்கிறோம். அதை எதற்கு சமம், யூ நாட் பை எப்சிலான் நாட் ஆர். அப்போ யூ அக ஆற்றலும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். அப்போ எது எது குறையுதுன்னு பாருங்கள். அப்போ மின்கலனோட இணைக்கப்படாத நிலையில் ஒரு மின்காப்பு பொருளை உள்ளே செலுத்தினோம் அப்படின்னா மின்புலம் குறையுது, மின்புலம் குறையிறதுனால மின்னழுத்தமும் குறையுது, மின்னழுத்தமும் மின்தேக்கியும் எதிர்த்தகவு, மின்னழுத்தம் குறையிறதுனால மின்தேக்கு திறன் வந்து என்னாகுது, அதிகரிக்கிறது. அக ஆற்றல் என்னாகுது, அக ஆற்றல் குறையுது. இப்போ சப்போஸ் அடுத்த கண்டிஷன் மின்கலனுடன் இணைக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் வி நாட் அதே மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு தட்டுகளுக்கிடையே வி நாட் அப்படிங்கிற மின்னழுத்தத்தை கொடுக்குறோம். அப்போ அதில் மின்னூட்டம் வந்து கியூ நாட் அளவு சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த மின்கலனை நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணாமையே நம்ம இப்போ வந்து ஒரு மின்காப்பு பொருளை செலுத்துகிறோம். அப்போ மின்காப்பு பொருளை செலுத்துகிறோம் அப்படின்னா மின்னழுத்தம் வி நாட் நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் என்ன ஆகாது, மாறாது. அப்போ மின்னழுத்தம் மாறலைன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கியூ மின்னூட்டம் எவ்வளோ மின்னூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ நாட் இன்ட்டு எப்சிலான் நாட் ஆர் அளவு இருக்கும். மின்துகளினுடைய அளவு அதிகரிப்பதால் மின்தேக்கு திறன் என்னாகும், அதிகரிக்கும். அப்போ புதிய மின்தேக்கு திறன் சி ஈக்குவல் டு சி நாட் இன்ட்டு எப்சிலான் நாட் ஆர் அப்படிங்கிருக்கும். மின்னழுத்தம் என்னாகாது, மாறாது, ஆனால் மின்தேக்கு திறன் வந்து என்னாகுது, அதிகரிக்குது. மின்காப்பு பொருள் பொருத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மின்தேக்கு திறன் சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி, மற்றும் சி வந்து என்ன கிடைக்கும், எப்சிலான் ஏ பை டி அப்படின்னு கிடைக்குது. அப்போ மின்காப்பை புகுத்துவதற்கு முன்னாடி சேமிக்கப்பட்ட ஆற்றல் யூ நாட் ஈக்குவல் டு ஹாஃப் சி நாட் வி ஸ்கொயர். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலை அப்படின்னா ஹாஃப் கியூ ஸ்கொயர் பை சி டூ சி அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலை. ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா இதில் வந்து மின்னழுத்தம் என்ன பண்ணப்படலை, மாற்றப்படலை, அதனால் வி நாட் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ யூ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு சி இன்ட்டு வி நாட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆற்றலை கண்டுபிடிக்கணும். அப்போ ஹாஃப் இன்ட்டு எப்சிலான் ஆர் சி நாட் இன்ட்டு வி நாட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதை சுருக்கணும்னா என்ன கிடையாது, எப்சிலான் நாட் ஆர் இன்ட்டு யூ நாட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ எப்சிலான் நாட் ஆர் வந்து மதிப்பு வந்து ஒன்றை விட பெருசு, அதனால் ஆற்றலும் என்னாகும், அதிகரிக்கும்.
இப்போ ஆற்றல் அடர்த்தி பார்த்தீங்கன்னா U ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் இன்ட்டு இ நாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த அட்டவணையில் நம்ம ஒரு கம்பேரிசன் போடுறோம். அதாவது மின்கலனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்னூட்டம் என்னாகும், மாறில்லை, மின்னூட்டம் மாறாது, மின்னழுத்த வேறுபாடு குறையும், மின்புலம் குறையும், மின்தேக்கு திறனும் அதிகரிக்கும், ஆற்றலும் குறையும். மின்கலன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்தினுடைய அளவு என்னாகும், உயரும், மின்னழுத்த வேறுபாடு மாறிலி, மின்புலம் மாறிலி, மின்தேக்கு திறன் என்னாகும், உயரும், ஆற்றலும் என்னாகும், உயரும். இப்போ அடுத்ததான் நம்ம மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறத பற்றி, அவற்றினுடைய தொகுப்பயன் மின்தேக்கு திறன் என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். C1, C2, C3 மின்தேக்கு திறன் கொண்ட மூன்று மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டதாக கருதுவோம். அப்போ அதை வந்து V மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலனோட இணைக்கப்பட்டிருக்கிறதா கருதுவோம். அப்போ C1 வந்து ப்ளஸ்ஸோடையும் மின்கலனுடைய ப்ளஸ்ஸோடையும் C3 வந்து மைனஸோடையும் கனெக்ட் பண்ணுறதா வச்சுருக்கோம். அப்போ மைனஸ் அப்போ C3க்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்தில் எதிர் மின்னூட்டம் தூண்டப்படும். இதில் எதிர் மின்னூட்டம் தூண்டப்படுறதுனால அடுத்த தகட்டில் ப்ளஸ் இருக்கும். அப்போ C2னுடைய வலது பக்கத்தில் மைனஸும் C1னுடைய வலது பக்கத்தில் மைனஸும் இடது பக்கங்களில் ப்ளஸ்ஸும் ஒருங்கமைந்து இருக்கும். அப்போ மின்னூட்டங்கள் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே அளவான மின்னூட்டம் தான் இருக்கும். ஆனால் மின்னழுத்த வேறுபாடு ஒவ்வொரு மின்தேக்கிக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு V1, V2, V3 இது மூணும் என்னவாக இருக்கும், மாறி இருக்கும். அப்போ இந்த தொடர் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும்போது மின்னழுத்த வேறுபாடு வேற வேறையாக இருக்கும். ஆனால் மின்னூட்டத்தினுடைய அளவு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ மொத்த மின்னழுத்த வேறுபாடு வந்து நம்ம மின்கலனால் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்திற்கு சமம். அப்போ V=V1+V2+V3 இருக்கு சமம். நம்மளுக்கு ஏற்கனவே Q=  என்னன்னு தெரியும், CVன்னு தெரியும். அப்போ V=  என்னன்னு கிடையாது தெரியும், Q/C. அப்போ V1 ஆனது Q/C1ற்கு சமம், V2ங்கிறது Q/C2ற்கு சமம், V3ங்கிறது Q/C3ற்கு சமம். Q1னு ஏன் நம்ம போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்தினுடைய அளவு என்ன ஆகலை, இதில் மாறலை, அதனால் க்யூ எல்லாத மின்தேக்கியிலையும் ஒரே அளவான மின்னூட்டம் தான் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்போ க்யூங்கிற மின்னூட்டம் சேமிக்கப்பட்டிருக்கிறதுனால மின்னூட்டத்தினுடைய அளவு நமக்கு என்ன ஆகலை, மாறலை. அப்போ மொத்த மின்னழுத்தம் V=V1+V2+V3 நம்ம பிரதிடுறோம். அப்போ Q/C1+Q/C2+Q/C3 அப்படின்னு கிடைக்குது. இது மூணுலேயுமே க்யூ காமனாக இருக்கிறதுனால Q×1/C1+1/C2+1/C3 அப்படிங்கிறத மாறுது. இப்போ இது மூணையும் எடுத்துட்டு ஒரு மின்தேக்கியை போட்டோம்னா அப்படின்னா அதனுடைய தொகுப்பயன் அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், CS. அப்போ சமன்பாடு எப்படி கிடைக்கும், V=Q/CS அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த சமன்பாட்டையும் முன்னர் இருக்கக்கூடிய சமன்பாட்டையும் சமன் செஞ்சோம்னா Q1/CS ஆனது 1/C1+1/C2+1/C3 இருக்கு சமம். அப்போ இவற்றை மூன்று மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும்போது தொகுப்பயன் மின்தேக்கு திறனின் தலைகீழ் மதிப்பானது தனித்தனி மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன்களின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்தேக்கிகள். அப்போ C1, C2, C3 மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கதா கருதுவோம். அப்போ அந்த மின்தேக்கிகளுக்கு V அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு கொடுக்குறோம். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த C1, C2, C3 மூன்றுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சமம், V வந்து மாறாது. ஆனால் இவற்றின் வழியாக செல்லக்கூடிய மின்னூட்டத்தினுடைய அளவு மாறுபடும். அப்போ Q-னுடைய அளவு என்னாகும், மாறுபடும். அப்போ மொத்த மின்னூட்டம் எதற்கு சமம், அந்த மின்கலன் கொடுக்கக்கூடிய மின்னூட்டத்திற்கு மொத்த மின்னூட்டத்திற்கு சமம். அப்போ Q=Q1+Q2+Q3 அதற்கு சமம். நம்மளுக்கு ஏற்கனவே Q=  என்னன்னு தெரியும், CV-ன்னு தெரியும். அப்போ Q1=C1×V, Q2=C2×V, Q3=C3×V. அப்போ Q=C1V+C2V+C3V அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது மூணையும் எடுத்துட்டு ஒரே ஒரு மின்தேக்கி அந்த மின்கலத்தோட பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டதாக கருதோம்னா Q=CP×V அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதையும் அதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா C=C1+C2+C3 என்ற அளவில் இருக்கும். அப்போ மூன்று மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும்போது தொகுபயன் மின்தேக்கு திறனானது தனித்தனி மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்து மின் கடத்தியில் மின்துகளினுடைய பரவலும் கூர்முனை செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஆரங்கள் R1, R2 இருக்கக்கூடிய ரெண்டு கோளங்களை நம்ம எடுத்துக்கிறோம்.
ஆர் ஒன் ஆர் டூ ஆரங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு குளங்கள், அவற்றை வந்து ஒரு ஆர் ஒன் ஆரத்தை விட அதிகமான தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். அந்த ரெண்டு கோளங்களையும் மின் கடத்தக்கூடிய ஒரு கம்பினால் என்ன பண்ணியிருக்கோம், இணைச்சிருக்கோம். அப்போ இதற்கு நம்ம வந்து மின்னூட்டம் கொடுக்குறோம். அப்போ மின்னூட்டமானது கியூ அப்படிங்கிற கேபிட்டல் கியூங்கிற மின்னூட்டத்தை கொடுக்குறோம். ஏங்கிற கோலத்தினுடைய மின்னூட்டம் கியூ ஒன், பிங்கிற கோலம் வந்து கோலத்தினுடைய மின்னூட்டம் வந்து கியூ டூ அப்படிங்கிற அளவில். அப்போ நம்ம கொடுத்தது ரெண்டுமே கனெக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு மின்னூட்டங்களும் நம்ம கொடுக்கப்பட்ட மின்னூட்டமானது கியூ ஒன் மற்றும் கியூ டூ அப்படிங்கிற கூடுதலிற்கு சமம். இப்போ ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுனால ரெண்டு கோளங்களினுடைய மின்னழுத்தம் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அதாவது ஏ கோளத்தினுடைய மின்னழுத்தமான விஏவும் பி கோளத்தினுடைய மின்னழுத்தமான விபியும் சமமாக இருக்கும். அப்போ விஏ ஈக்குவல் டு கியூ ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ்லான் நாட் ஆர் ஒன், அதே மாதிரி வி டூ ஈக்குவல் டு கியூ டூ பை ஃபோர் பை எஃப்ஸ்லான் நாட் ஆர் டூ. இது ரெண்டும் சம நிலையில் இருக்கிறதுனால விஏவும் விபியும் சமம். அப்போ கியூ ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ்லான் நாட் ஆர் ஒன் ஈக்குவல் டு கியூ டூ பை ஃபோர் பை எஃப்ஸ்லான் நாட் ஆர் டூ. அப்போ ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ்லான் நாட் அடி ஆயிடுச்சுன்னா கியூ ஒன் பை ஆர் ஒன் ஈக்குவல் டு கியூ டூ பை ஆர் டூ அப்படின்னு கிடைக்கும். அப்போ கோளம் ஏனுடைய மின்னூட்ட படற்படர்த்தியை நம்ம சிக்மா ஒன்னுன்னு வச்சுக்கிறோம், கோளம் பியினுடைய மின்னூட்ட அடர்த்தியை சிக்மா டூன்னு வச்சுக்கிறோம். அப்போ கியூ ஒன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒன், அதே மாதிரி கியூ டூ ஈக்குவல் டு ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா டூ. அப்போ ஈக்குவல் சமப்படுத்தும் போது சிக்மா ஒன் ஆர் ஒன் ஈக்குவல் டு சிக்மா டூ ஆர் டூ அப்படின்னு கிடைக்கிது. அல்லது சிக்மா ஆர் என்பது ஒரு மாறிலி. அப்போ சிக்மா ஆர் மாறிலினா சிக்மா அதாவது பரப்பு அடர்த்தி ஆரத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்போ பரப்படர்த்திய ஆரத்திற்கு எதிர்த்தகவில், அப்போ ஆரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பரப்படர்த்தி அதிகமாக இருக்கும். அடுத்து கூர்முனைகளினுடைய செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ முந்தைய பாட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிக்மா ஆர் வந்து ஒரு மாறிலி, அதாவது ஆரம் பரப்படர்த்திக்கு எதிர்த்தகவில் இருக்கும், ஆரம் குறைவாக இருந்தால் பரப்படர்த்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஏதேனும் ஒரு வடிவமில்லை மின்னூட்டம் பெற்ற கடத்தியை ஒன்று பார்க்குறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியான ஏ பகுதியில் பார்த்தீங்கன்னா பரப்படர்த்தி ஆரம் குறைவு. ஸோ இந்த இடத்துல பரப்பு அடர்த்தி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ பரப்படர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு மின்புலத்தை என்ன பண்ணும், உருவாக்கும். மின்புலத்தை உருவாக்கி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியை மின்புலத்தை குறைச்சிரும். அப்போ மின்னூட்ட மதிப்பு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆரம் குறைவான பகுதிகளில் இருந்து மின்னூட்டம் கசியக்கூடிய நிகழ்விற்கு பேர் தான் ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கூர்முனைகளினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மின்னல் தாங்கி அல்லது மின்னல் கடத்தி. நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரு சில கட்டடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு உருளை வடிவ கடத்தி அதில் வந்து கூர்முனைகள் இருக்கிற மாதிரி அமைப்பு பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா அது வந்து மின்னல் கடத்தி. அப்போ இடி அந்த இடத்துல விழுகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மேலே உருளை வடிவ உலோகம் இருக்கும், அதை தரைக்கு அப்படியே கடத்தி மூலமாக இணைப்பு கொடுத்து அந்த தரைக்கு அடியில் காப்பர்னால காப்பர் தகடோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ எப்போ ஏதேனும் ஒரு மேகம், இப்போ சப்போஸ் எதிர் மின்னூட்டம் கொண்ட ஒரு மேகம் வந்து அந்த கட்டடத்துக்கு மேலே வருவதாக வைத்துக்கொள்வோம். அப்போ பக்கத்தில் வரும்போது நிலைமின் தூண்டல் காரணமாக தரையில் இருக்கக்கூடிய நேர் மின்னூட்டம் ஃபுல்லாக அந்த கூர் முனைகளில் வந்து நிற்கும். அந்த கூர்முனை செயல்பாட்டின் காரணமாக அந்த மேகத்திற்கும் அந்த மின்னல் கடத்திக்கும் இடைப்பட்ட காற்றை அது அயனியாக்கிடும். காற்றை அயனியாக்கிருச்சுன்னா அப்போ காற்றை அயனியாக்கினா ப்ளஸ் நேர்மின் துகளாகவும் எதிர்மின் துகளாகவும் மாற்றுது. அப்போ அந்த மேகம் எதிர் மின்னூட்டம் கொண்டதுனால ப்ளஸ் எல்லாம் அந்த மேகத்திற்கு போயிடும், மைனஸ் எல்லாம் எதற்கு வந்துடும், அந்த கடத்திக்கு வந்துடும். அப்போ அந்த மைனஸ் ஃபுல்லாக அப்படியே தரைக்கு போயிடும். இப்போ மின்னல் கடத்தி வந்து மின்னலை வந்து தடுக்காது, மின்னலை வந்து என்ன பண்ணி தான் விடும், கடத்தி தான் விடும். அப்போ மின்னல் கடத்தியினுடைய வேலை மின்னலை தடுக்கிறது இல்லை, அதை கடத்தி தரைக்கு கொண்டு போகிறது தான் மின்னல் கடத்தியினுடைய வேலை. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ மொதல் வந்து ஒரு யந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை யார் வடிவமைச்சா, எதுக்காக வடிவமைச்சா, அதில் என்ன தத்துவம் பயன்படுது, அந்த கருவியினுடைய அமைப்பு, அந்த கருவி செயல்படக்கூடிய விதம், அந்த கருவியினுடைய பயன்கள், இதை பற்றி தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை யார் டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 ஆம் ஆண்டு வேண்டிகிராஃப் அப்படிங்கிறவர் வந்து இந்த
கருவியை வந்து டிசைன் பண்ணுறார். எதற்காக டிசைன் பண்ணுறார் அப்படின்னா, இதை 10^7 volt மின்னழுத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக இதை வடிவமைக்கிறார். இது இதில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமின் தூண்டல் மற்றும் கூர்முனைகளினுடைய செயல்பாடு அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுது. அப்போ இதனுடைய அமைப்பு, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, மின்காப்பு பெற்ற தாங்கியின் மீது ஒரு பெரிய உள்ளீடற்ற மின்கடத்து கோளம் வச்சுருக்கோம். கோலத்தினுடைய நடுவில் பிங்கிற கப்பியும் கோலத்தின் அந்த மின்காப்பு பெற்ற தூணின் அடிப்பகுதியில் சி என்ற கப்பியும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இரண்டு கப்பிகளும் ரப்பர் பட்டையால் ஆன ஒரு பெல்ட் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. பிங்கிற கப்பிக்கு அருகில் ஈங்கிற ஒரு சீப்பும் அந்த சிங்கிற கப்பிக்கு அருகில் டிங்கிற சீப்பு வடிவ கடத்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த டிங்கிற சீப்பு வடிவ கடத்திக்கு 10^4 volt மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஈங்கிற சீப்பு வடிவ கடத்தி வந்து அந்த கோலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதனுடைய அமைப்பு. அப்போ இது செயல்படக்கூடிய விதம் அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப்பு வடிவ கடத்திக்கு டிக்கு வந்து நம்ம 10^4 volt மின்னழுத்த வேறுபாடு கொடுத்துருக்கோம். அப்போ 10^4 volt மின்னழுத்த வேறுபாடு கொடுத்ததுனால டி அப்படிங்கிற சீப்பு வந்து அதிக அந்த கூர் முனைகளில் போய் அதிக மின்னழுத்தம் இருக்கும், அதிக ப்ளஸ் இருக்கும். அப்போ அதிகமான நேர் மின்னழுத்தம் இருக்கும். அப்போ அந்த பட்டைக்கும் அந்த சீப்புக்கும் இடைப்பட்ட காற்றை அது என்ன பண்ணும், அயனியாக்கும். இதை தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம், கூர் முனைகளினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூர் முனைகளின் செயல்பாட்டின் காரணமாக சீப்பு டி வந்து அந்த காற்றை அயனியாக்குது. காற்றை அயனியாக்கி ப்ளஸ்ஸை ஃபுல்லாக நேர் மின்னூட்டத்தை ஃபுல்லாக பட்டையை நோக்கி விரட்டுது. அப்போ அந்த பட்டையில் நேர் மின்னூட்டம் கொண்ட துகள்கள் ஃபுல்லாக உட்காந்துருது. அந்த சீங்கிற கப்பி வந்து மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுது. அப்போ அந்த பெல்ட்டு வந்து நேர் மின்னூட்டம் பெற்ற பெல்ட்டு வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னா, பிங்கிற கப்பியை நோக்கி போகும். அப்போ பிங்கிற கப்பியை நோக்கி போகும்போது அது எதற்கு பக்கத்தில் போகுது, ஈங்கிற சீப்பு வடிவ கடத்திக்கு பக்கத்தில் போகுது. நேர் மின்னூட்டம் பெற்ற பட்டை வந்து ஈங்கிற சீப்பு வடிவ கடத்திக்கு பக்கத்தில் போகும்போது கடத்தியில் என்ன உருவாகும், எதிர் மின்னூட்டம் அதை நோக்கி வரும். அப்போ அந்த எதிர் மின்னூட்டம் அந்த பட்டைக்கும் அந்த சீப்பு ஈக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய காற்றை அயனியாக மாற்றும். அப்போ எதிர் மின்னூட்டம் பெற்றதை மைனஸை ஃபுல்லாக விரட்டி விடும். அப்போ பட்டையில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு ஃபுல்லாக என்ன ஆயிரும், சமன் செய்யப்படுது. மைனஸு போய் அந்த பட்டையில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை சமன் செஞ்சிருது. அப்போ ப்ளஸ்ஸை ஃபுல்லாக அந்த சீப்பு ஈ அந்த உள்ளீடற்ற கோலத்திற்கு கடத்துது. அப்புறம் அந்த பட்டை திரும்ப கீழே வரும்போது பார்த்திங்கன்னா மின்னூட்டம் அற்றதாக வருது. திரும்ப இதே ப்ராசஸ் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போ சீப்பு டியிலேருந்து அந்த டி பக்கத்துக்கு அந்த பெல்ட் வரும்போது நேர் மின்னூட்டத்தை எடுத்துக்குது, மேலே கொண்டு போகுது. அப்போ நேர் மின்னூட்டத்தை எதுக்கு போயிடுது, உள்ளீடற்ற உருளைக்கு, அந்த உருளைக்கு கன்வெர்ட் பண்ண. அப்போ உருளை வந்து நேர் மின்னூட்டம் பெற்றதா அதிகமாகிட்டே போகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரும்போது 10^7 volt வரைக்கும் தான் அதனால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதற்கு மேலே அதனால் மின்னூட்டத்தை சேர்த்துக்க முடியாது, அல்லது அதனால் தேக்கி வைக்க முடியாது. அதற்கப்புறம் அதனுடைய மின்னூட்டம் என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னூட்டம் கசிய ஆரம்பிக்கும். இந்த மின்னூட்டத்தை கசிவை தடுக்கிறதுக்காக உயர் காற்று அழுத்தத்தில் எஃகு களத்தை கொண்டு மூடுவதன் மூலம் நம்ம மின்னூட்ட கசிவை என்ன பண்ணலாம், குறைக்கலாம். அப்போ இவர் உயர் மின்னழுத்தத்தை அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் புரோட்டானை முடுக்கு வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலை மின் தூண்டல்னால் என்ன, மின்காப்பு பொருளில் வந்து மின்புலம் இருக்கும்போது அவற்றினுடைய மூலக்கூறுகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் மின்தேக்கிகள் பார்த்தோம். மின்தேக்கிகளில் பக்க இணைப்பில் இருந்தால் அதனுடைய தொகுப்பின் மின்தேக்கு திறன் என்ன, தொடர் இணைப்பில் இருந்தால் அவற்றினுடைய மின்தேக்கு திறன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கூர் முனைகளினுடைய செயல்பாடு பார்த்தோம். அப்போ இந்த நிலை மின் தூண்டல் மற்றும் கூர்முனை செயல்பாடுகள் எப்படி வேண்டிகிராஃப் மின்னியற்றியில் பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.